இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா? இதில் வரக்கூடிய 10 நாளில் 10வது நாள் நோன்பு வைப்பது ஹராம். ஏன்? ஈதுடைய நாள். இந்த 10வது நாளை தவிர வரக்கூடிய 9வது நாளும் நோன்பு வைப்பது சுன்னாவா? முஸ்லிம் ரஹிமஹுல்லா இல்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, மா ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிமன் ஃபில் அஷ்ரில் கத்து. கொஞ்சம் குழப்பம் வரும், புரிய முயற்சி. அல்லாஹ்வுடைய தூதர் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களும் ஒருபோதும் நோன்பு வைத்ததில்லை. யாருடைய அறிவிப்பு? ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிதான். நசை போன்ற கிரந்தங்களில் சரியான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது, லம் யத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சியாம திஸ்இதுல் ஹஜ்ஜா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாளும் எப்போதும் நோன்பை விட்டதில்லை. ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது? இப்ப இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது, இரண்டையும் மறுத்து விடலாமா? உலமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பதை சொல்லுகிறார். அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது. முதல் அடிப்படை, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் 10 நாளும் துல்ஹஜ் மாதத்தில் நோன்புவித்ததில்லை. ஏன் 10 நாளும் ஒருவரால் நோன்புவிக்க முடியாது? ஏன் 10வது நாளில் அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் 10 நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்களே தவிர முதல் 9 நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லவில்லை. 10 நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது. அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது, கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அலா கவுலின் நஃபி. மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம். மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம், ஆனால் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார். ஒன்று பார்க்காமல் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா உறுதிப்படுத்துகிறார்கள். உறுதிப்படுத்துபவர் மறதியில் உறுதிப்படுத்த முடியாது, உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது. அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் 9 நாள் நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த தரமுடையது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதனால் சட்டம் என்னவென்றால் 9 நாளும் நுன்பு வைப்பது சொன்னார். யாருக்கு இயலுமோ, யாருக்கு முடியுமோ, அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களும் நோன்பு வைப்பது சுன்னா, 10வது நாள் நோன்பு வைப்பது ஹராம். நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும். அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறார். அல்லாஹு அக்பர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் வரக்கூடிய யௌமு அரஃபா, அரஃபாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள், மா மின் யௌமின் அக்தர மின் அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அது அரஃபாவுடைய நாள் தான். அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். எப்படி வருகிறான், ஏன் வருவான் தெரியாது. அல்லாஹ் வருவான், அல்லாஹ் வருவான். அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான். என்ன செய்வான் கேட்பான், இவர்கள் எதை விரும்புகிறார்கள், மா அராதஹா உலா, இவர்கள் எதை விரும்புகிறார்கள். வேறொரு ஹதீஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த நம்முடைய முஸ்லிம்களையும் மூமின்களையும் அல்லாஹ்வாடான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத மூமின்களை, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவ மன்னிப்பாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம், பின் சென்ற
வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு துஆ துஆ யௌமி அரஃபா, துஆக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துஆவாகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிமார்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது? லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இதுதான் மிகச்சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம். இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்களுக்குரிய கூலியை